எனக்கு பட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். பெண்கள் முன்னேற்றம் வந்து இன்றைக்கி நாட்டுக்கு ரொம்ப 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 முக்கியமாக இருக்குது. பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ விமன் எம்பவர்மெண்ட் நம்ம கண்ட்ரியில் வந்து டெவலப் ஆகணும். பெண்களுக்கு வந்து சேஃப்டிலேருந்து செக்யூரிட்டி ஜாஸ்தி ஆகணும், தைரியம் ஜாஸ்தி ஆகணும். தைரியம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும், நம்ம நாட்டில் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் சூசைட் அண்ட் ரேப்ஸ் அண்ட் சோ மெனி வயலண்ட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ அப்படி இருக்கும்போது அதை தாண்டி பெண்கள் வரணும் அப்படின்னா நாட் ஓன்லி ப்ரொஃபஷ்னலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க, கேப் ஓட்டுறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ஏன் கப்பலே ஓட்டுறாங்க. ஸோ பெண்கள் வந்து வேறு லெவலில் வந்து ப்ரொஃபஷ்னலி முன்னேறுறாங்க. நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஹீரோ ஹீரோயின்னா ஹீரோயினுங்கிறது வந்து ஒரு நாலு சாங்குக்கும் ஒரு ஃபியூ லவ் சீன்ஸ்க்கும் அப்படி தான் இருந்தது. பட் இன்றைக்கி இருக்கிற சினிமாவில் பீப்புள் லைக் நயன்தாரா ப்ரூவ்ட் தட் தேர் கேன் பி அ லேடி சூப்பர் ஸ்டார், விச் ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் டு சே இன் தி ஸ்டேஜ் டுடே. ஸோ இன்றைக்கி வந்து ஈவன் so many lady actors are doing in the lead roles pandranga kalyanathukku appuramum continue panni heroine ah pandranga idellame romba promising ah irukku nejama inniki oru reentry la itna varsham kalichu I have come back into the industry but still na vande oru main lead script vande rendu pannitiruken as of now one is coming for release completed and coming anil kaatru so ivlo promising ana oru situation la irukumbodhu பெண்களுக்கு பர்சனலாகவும் ப்ளீஸ் டு நாட் டிஸ்கரேஜ் தெம். ஐ கைண்ட்லி ரெக்வஸ்ட் ஈவன் த மீடியா.